தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீலகிரியில் மோதலில் ஈடுபட்டதாக அதிமுக மற்றும் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக இரு கட்சியினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அய்யாசாமி. அய்யாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நீலகிரி அதிமுக மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பதிவுக்கான காரணம், நேற்று மதியம் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் மற்றும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் சபாநாயகரின் மகனுமான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். முன்னதாக இரு கட்சியினரும் உதகை நகரில் உள்ள காபி ஹவுஸ் சந்திப்பு பகுதியில் இருந்து ஊர்வலமாக செல்ல ஒரே இடத்தில் திரண்டனர். அப்போது பாஜகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது அதிமுகவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஊர்வலம் செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறி காவல்துறையினரின் தடுப்பை மீறி காவல் கண்காணிப்பாளரின் வாகனத்தையும் வழிமறித்தனர். இதனால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. அப்போது லேசான தடியடியும் போலீசார் நடத்தினர். மாவட்ட காவல்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அதிமுகவினரும் ஒரு புறமும் பாஜகவினர் ஒரு புறமும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது, பட்டாசு வெடித்தது, காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு B1 காவல் நிலையத்தில் பதியப்பட்டுள்ளது. இதில் பாஜக மற்றும் அதிமுக கட்சிகளின் மீது ஒரு வழக்கும், அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் உள்ளிட்ட அதிமுக முக்கிய கட்சி நிர்வாகிகள் மீது 4 வழக்குகளும், பாஜகவின் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மீது ஒரு வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. பாலா, நன்றி. விரிவான விவரங்களுக்கு